போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். தலைவன் வேற ரகம். பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் இஸ் ஆல் திங்ஸ் ஷுட் பீ. ரியாலிட்டி இஸ் ஆஃபன் டிசப்போயிண்டிங். That is, it was. It's dark. You're not the only one cursed with knowledge. சரி, இப்போ அந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்களோட சரித்திரத்திலேயே பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அதை எல்லாருமே காப்பி அடிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 3.5mm ஜாக்க தூக்குனாங்க. எதுக்கு? பேட்ரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு சில காம்போனன்ட்ஸ் வைக்கலாம். கரெக்டு தானே? அதுக்கு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்களேன், யூஎஸில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் சிம்மே கிடையாது, அந்த ஏரியாவே எம்டியாக இருக்கும்போது அங்கே ரப்பர் பீஸ் வச்சு என்ன இது அசிங்கம் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படிப்பட்ட காமெடிகளும் பண்ணுவாங்க ஆப்பிள். ஸோ அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, 3.5mm ஜாக்க தூக்குறோம், அடாப்டர் விற்கிறோம். ஃபஸ்ட்டு தடவை வரக்கூடிய ஃபோனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தூக்கியிருப்பாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்கலே மோஸ்ட் சோல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே அதுதான் விற்றுருக்கோம். இதே மாதிரி தான் 3.5mm ஜாக்க தூக்குனாங்க, ஏர்பாட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ஏர்பாட்ஸை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பல கம்பெனிகளோட ரெவன்யூ, பல கம்பெனிகளோட வேல்யூவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி மாதிரி இருந்தது ஏர்பாட்ஸோட ரெவன்யூ. ஸோ அதெல்லாம் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் பிஸ்னஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதே சமயம் ஒரு சில மிஸ்டேக்ஸும் பண்ணுவாங்க, அதை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டேக் தான் 12 mini. பியூட்டிஃபுல் ஃபோன், ஆனால் பேட்டரி பேக்கப் இருக்கலே ஒஸ்டான உடனே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்திடுச்சு. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு iPhone 8, iPhone SE 2020 இந்த மாதிரியான ஃபோன் பக்கத்தில் 12 mini 13 mini வச்சிங்கன்னா அந்த ஃபோனோட குட்டியாக இருக்கும். SE 2020 பக்கத்தில் 12 mini 13 mini வச்சு பாருங்கள், குட்டியாக இருக்கும். 5.4 inch டிஸ்பிளே இருக்கும். இதில் 4.7 inch பழைய அதர பழைய எல்சிடி பேனல் இருக்கும். இவ்வளவு ஏங்க, நீங்கள் இந்த SE 2020 இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் ட்ரூ டோன் டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஓலட் பேனலுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். HDR ஆஸ்பெக்ட்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ளூஇஷ் ஃபீல் மாதிரியே ஃபீல் ஆகும். எது சொல்கிறேன்னா இந்த SE 2020. ஸோ இப்போ நான் SE 2020 பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த iPhone 12 minis அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருந்தது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 13 minis போயிட்டு அதை காமிச்சு விட்டாங்க. 13 mini நிஜமாவே நல்ல ஃபோன், ஆனால் 13 mini ப்ரொடக்ஷன் 12 mini அளவுக்கு பண்ணல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் சேலில் கூட உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸாக இருக்கட்டும் எதுவானாலும் அதில் வந்து 12 mini தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்களே தவிர 13 mini நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, ரொம்ப ரேர். அதே சமயம் இந்த சிப் ஷார்ட்டேஜ் வந்தது பார்த்தீங்களா, அப்போ 13 miniயோட ப்ரொடக்ஷனெல்லாம் தான் அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணிவிட்டு ஐபேடோட ப்ரொடக்ஷனை கட் பண்ணிவிட்டு 13 Pro 13 இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. அந்த வரிசையில் எஸ்சி இந்த வருஷமும் ஒரு எஸ்சி விட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் SE 2020 கொண்டு போய் அப்படியே A15 Bionic மட்டும் வச்சா போதுமா? நான் ஆனால் என்ன எதிர்பார்த்தேங்கிறத ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறேன். ரிலீஸ் ஆகும்போது சில்லறைகளை செதற விடும் மொமெண்ட்டு தான். எனக்கு வந்து அந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் டச் ஐடியோடு இருக்கக்கூடிய அந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கு இப்போ சொல்ல போனால் 2022 SE 2022 iPhone 10 iPhone 10 கொஞ்சம் ஈஸியாக அஃபோர்டபுளு, பட் SE 2022 கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் கையில் சப்போஸ் SE 2022 கொடுத்தாங்கன்னா ஹாப்பியாக எடுத்துப்பேன், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபோன் தான். எனக்கு வந்து நான் மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்டுக்காக அந்த ஃபோனுக்கு போகிறேன்னு நான் சொல்லலை. ஸோ டே டு டே யூஸ்க்கு சூப்பராக இருக்கும். ரியர் கேமரா ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் கேமராவை பற்றி நான் பேச விரும்பலை, அது வந்து குப்பை தான், 100% குப்பை தான். எடுக்கக்கூடிய ஃபோட்டோவில் டீட்டெயில் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இன்றைக்கி 2022 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டாக அது மேட்ச் பண்ணுமான்னு கேட்டால் சத்தியமாக பண்ணாது. SE 2022 வந்து அப்படியே ப்ரைசிங் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் Pixel 6a ப்ரைசிங்க்கு வந்தது 44 44 ரெண்டு பேருமே. SE 2022 64 GB ஸ்டோரேஜோடு வருது, இது 128 GB ஸ்டோரேஜோடு வருது. அப்படியே வந்து இந்த பிக்சலையே நம்ம வந்து என்ன சொன்னோன்னா எதுக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா. அது மேலே ஒரு பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே இல்லை. யாரை சொல்கிறேன்? பிக்சலை. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் சுத்தம். நான் SE 2022 வந்து எப்போயாவது ஒரு தடவை பார்த்துட மாட்டோமா? அது நிஜமாவே எந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஆஃப்டர் மார்க்கெட்லேயாவது போய் எங்கேயாவது ட்ரை பண்ணுவோமான்னு போய் ஏறாத கடைகளே கிடையாது. போய் கேட்டால் SE 2022 ஒரு ஃபோன் வந்துச்சான்னு கேட்டாங்க. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு நிலைமைங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுங்க? ஃபோனை யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? பாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது என்னென்னா அதே டக்கால்டி வேலை தான். உள்ளே வந்து ப்ராடக்ட் ரெட்டு இந்த ஃபோனு. ஸோ ஒரு சின்ன ஸ்டிக்கர் கொடுக்குறது, இந்த சின்ன சின்ன பேப்பர் ஒர்க்ஸ் கொடுக்குறது, அது கூட வந்து உங்களுக்கு C2 Lightning கேபிள் கொடுக்குறது. இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த பேக்கேஜிங்கும். அதை தவிர இது வந்து ஒரு 64 GB மாடல் தான். என்னோடய தம்பி வினித்துன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து அவன் அம்மாக்காக வாங்கினது.
ஸோ அந்த ஃபோன் தான் இது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டிங்க, செம்ம ஃபாஸ்ட்டு, செம்ம ஃப்ளூயிடு, செம்ம சூப்பரு. இந்த A15 பயானிக்கோட அட்வான்டேஜ் நான் எங்கே பார்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, SE2020 நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை கம்பேர் பண்ணும்போது பேட்டரி பேக்கப்பில் சீரியஸாகவே டிஃப்ரென்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ எவ்வளோ பேர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் SE2022 யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா பெஸ்ட், நல்லா இருந்தது. ஸோ பேட்டரி பேக்கப் நான் தான் சொன்னேன், ரொம்பவே சாலிடாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸ்டாண்ட் பை கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நேற்றுலாம் நல்லாவே இன்டென்சிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஃபோனை ரிட்டர்ன் பண்ணோம், நல்ல சிம் எடுத்துகிட்டு பீரோவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஷோ ஆக்டிவிட்டி பார்த்தீங்களா. ஸோ சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் SE2020 யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் கண்டிப்பாக SE2022 போனீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. பார்க்க போனால் இந்த ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணும்போது கம்ஃபோர்ட் அப்படின்னு வரும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ வாங்கினதுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு ஒரு நல்ல கேஸு, அப்புறம் ஒரு டெம்பர்ட். ஆனால் இந்த SE2022 வந்ததில் ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க ஆப்பிளுக்கு, இதுக்கு நம்ம தேங்க்ஸ் ஃபுல்லியே ஆகணும். ஈவன் நான் கூட பாருங்களேன், மேட் டெம்பர்ட் கிளாஸ் தேடி போனேன், iPhone 7 கொடுத்தாங்க, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சுங்க. iPhone 7 தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அதேமாதிரி SE2020, iPhone 8, அதோட கேஸ் எல்லாமே இதுக்கு ஃபிட் ஆகும். ஸோ நீங்கள் பழைய ஃபோன் ஏதாவது வச்சிருக்கீங்களா, iPhone 8 வச்சுருக்கீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டெம்பர்ட் வாங்கியிருந்தேன், கேஸ் வாங்கியிருந்தேன்னா ஃபோன் வாங்கிக்கோங்க, கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியும், அதே ஃபோன் தான். முன்னாடி வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்க்ரீன் கார்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஃபோன்ஸ் வந்து கேஸில் பிளேஸ் பண்ணுவோம் தெரியுமா, கேஸில் பிளேஸ் பண்ணும்போது அதுக்கு அந்த கேப்பில் டஸ்ட் அக்யூமுலேட் ஆகும், அதனால் கூட ஸ்க்ராச்சஸ் இன்டியூஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கின்னு. ஸோ மற்றபடி வரதும் இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருக்கட்டும், கம்ஃபோர்ட்டு, யூஸ் பண்ணும்போது டைப் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்ட் தான், அதில் டவுட்டே இல்லை. அதே மாதிரி A15 பயணிக்கு இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை, உங்களுக்கு கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு கூட நல்லா தான் இருக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுவே 5G வச்சு நம்ம யோசிச்சோம்னா கரெக்ட் தான், 5G வந்ததுக்கப்புறம் அந்த பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு மாறலாம், SE2020 அளவுக்கு 2022 பேட்டரி பேக்கப் கீழே போகலாம் 5G யூஸ் பண்ணும்போது. பட் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா 4G யூஸ் பண்ணும்போது அல்ட்டியாக இருக்குது, அதுலேயும் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்க்காக SE2022 வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். ஸ்லீக்காகவும் டச் ஐடி ரொம்ப யூஸ் பண்ணி பழகிட்டேன், எனக்கு வந்து இந்த ஃபேஸ் ஐடி இதெல்லாம் அவ்வளோவா செட் ஆகலை, இந்த சிக்னலில் போய் நிற்கும்போது கூட என்னோட தொல்லை தாங்க முடியல, அப்புறம் மாஸ்க் போட்டுருந்தா அதை அன்லாக் பண்ணணும்னா iPhone 12 தான் வேணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கோளாறுலாம் இருக்கும்போது அந்த இடத்துல டச் ஐடி ரொம்பவே குயிக்காக வேலை செஞ்சுட்டு போயிடும். ஸோ டே டு டே டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் ஆப்ஸ்லாம் செம ஸ்மூத்தாக இருக்கிறதா இருக்கட்டும், ஈவன் மல்டிமீடியா, வேறு வழி இல்லை, மல்டிமீடியா நான் இதிலே பார்த்துக்கிறேங்க, 16:9 இருந்தாலும் சரி பழைய டிஸ்பிளே தான் பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், இது எல்லாத்தையுமே SE2022 நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், அங்கெல்லாம் பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. ஈவன் நீங்கள் வந்து 18W பிடி சார்ஜர் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் நம்ம மார்க்கெட்டில் சீரியஸாக சொல்ல போனால் இந்த ஃபோன் வந்து விற்கலை, அவங்க 33,000 ஆஃபரில் விற்கும்போது கூட எவ்வளோ பேர் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு ஃபெயில்டு ஸ்பெஷல் எடிஷன், ஸ்மால் எடிஷன் எப்படினாலும் வச்சுக்கலாம், ஒரு ஃபெயில்டு SE சீரீஸ் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த 2022 வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது நான் iPhone 8 யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போது லேட்டஸ்ட்டு A15 இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், 200% to 300% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் SE2022. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ரிசப்ஷன்லேருந்து எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்படியுமே iPhone எப்படியோ அப்படி தான், ஹாப்டிக் ஃபீட்பேக் எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண SE2020 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் நல்லாயிருக்கு, பட் இருந்தாலும் அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் டைனமிக் ரேஞ்ச் மாதிரியான ஏரியாஸில் கொஞ்சம் சொதப்பல் இருக்கு. ரியர் கேமரா இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்கும், வந்து ஒரு iPhone 12, iPhone 13 ஈக்குவலாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும். பட் சிங்கிள் கேமராங்கிறது ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்குது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் நீங்கள் வந்து இப்போ குவாட் கேமராலாம் மிட் ரேஞ்சிலே பார்க்குறீங்க, எல்லாமே கொஞ்சம் தண்டம் தான், அதை விட்டுருங்க, அட்லீஸ்ட் ட்ரிபிள் கேமரான்னு மீனிங்ஃபுல்லாக வந்து சாம்சங் கொடுத்துட்டு இருக்காங்க, S21 FE, S20 FE இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் எப்படி இருக்குன்னா சிங்கிள் கேமரா வச்சு இப்போ ஒப்பேற்ற முடியுமா ரொம்ப கஷ்டம் தான். நைட் டைமில் 4K 24 FPS ஃபுட்டேஜ் தான் இது, நம்ம iPhone SE 3rd Gen தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த SE 3rd Gen ரியர் கேமரா ஓரளவுக்கு சமாளிச்சிரும், ஆனால் இந்த ஃப்ரண்ட் கேமரா இருக்கே அது என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நைட் டைமில் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது, பட் இந்த இடத்துல நல்ல லைட் இருக்குது, பரவாயில்ல. இப்போ சூரியன் இல்லாதனால
ஓரளவுக்கு அதால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ நைட் டைமில் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸில் கூட இந்த ஃபோனால் சமாளிக்க முடியும், ஆனால் டே டைமில் நேச்சுரலாக சன்லைட் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் படுது. ஒன்றும் இல்லை, எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன் அஸ் வெல் அஸ் இந்த டைனமிக் ரேஞ்ச் அப்படிங்கிறத செக் பண்ணலாம்னு சொல்லி தான். எதில் ஐஃபோன் எஸ்இ தேர்ட் ஜென் 2022 எஸ்இ 2022 தான் இப்போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு பைப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஃப்ரண்டில் வந்து மேட் டெம்பர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். பார்த்துக்கோங்க, அதே ஆங்கிளில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரியர் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஈவன் நான் இப்போ என் கையை காட்டுறேன். எதுக்கு, இதோ இருக்கவே இருக்கு எல்ஜி, அதை காட்டுவோம். ஸோ அப்போ ஃப்ரண்ட் கேமரா பாருங்களேன், யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாமா, யூஸ்லெஸ் ஃப்ரண்ட் கேமரான்னு சொல்லலாமா. ஸோ அப்படிதானே ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு சப்ஜெக்டை காட்டுறேன், அந்த சப்ஜெக்டையும் காட்டி உங்களுக்கு வந்து ரியரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் காட்ட முடியுதுன்னா, அதே ஃப்ரண்ட் கேமரா பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப கஷ்டம்தான், வேலை கேட்காது. ரியரில் எப்பயுமே டீட்டெயில்ஸ் வேற லெவலில் இருக்கும், அதை நம்மளால் இப்பயும் நல்லாவே பார்க்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரியர் கேமரா மாஸ் பண்ணோம். பட் அந்த ஃப்ரண்ட் கேமரா எதுக்கு தான் இருக்குன்னு கேட்குற அளவுக்கு இருக்குதுன்னா பாருங்களேன். இந்த லென்ஸ் ஃப்ளேர் நம்ம எதுவும் பண்ண முடியாது, காலகாலமாக ஆப்பிளுக்கான சொத்து அது. நிறைய ஃபோன்ஸில் லென்ஸ் ஃப்ளேர் இருக்க தான் செய்யும், ஆனால் இதில் கொஞ்சம் ஓவராகவே நமக்கு தெரியும். இருந்தாலும் இவ்வளோ மொக்கையான ஒரு ஃப்ரண்ட் கேமராவை வச்சுக்கிட்டு நம்மளால் குப்பை கொட்ட முடியுமானா ரொம்பவே கஷ்டம்தான். ரியர் கேமரா நம்ம பீரோல் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப கேஷுவலான ஏஜ்டு பீப்புள், சரியா, ஏஜ்டு பீப்புள் எனக்கு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுவோம்பா, அப்படி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லும்போது எஸ்சி 2022 தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். பட் மற்றபடி வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது, ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ், ஸோ அடுத்து எஸ்சி 4 வரப்போதுங்கிறாங்க, மேபி உடனே வரலாம், ஏன்னா எஸ்சி 3 வந்து எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி போச்சு, எங்கே வந்துச்சு யாருக்கும் தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்சி 4 வந்து எப்படி வரலாம் அப்படின்னும் போது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, 10R தான் இப்போ வரப்போகுது, உள்ளே A15 பயணிக்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் மறுபடியும் சொல்கிறேன், திரும்பியும் ஒரு சிங்கிள் கேமரா செட்டப்லாம் தாங்குற அளவுக்கு இதயத்தில் வலு இல்லை, முடியலை. திரும்பியும் சிங்கிள் கேமராவை கொடுத்துக்கிட்டு ஒரு எல்சிடி பேனலை மட்டும் கொடுத்து 10R பற்றியா 10R மாடர்ன் 10R அப்படின்லாம் சொன்னால் ஏற்றுக்க முடியாது, அதுதான் உண்மை. கொஞ்சமாவது ஒரு அல்ட்ராவைட், இப்போ எப்படின்னா மினி சீரீஸை ரிமூவ் பண்ணிட்டாங்களே, அந்த மினி சீரீஸை கொண்டு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஐஃபோன் 13 மினி இருக்குல்ல, 13 மினிலேயே இப்போ A15 பயணிக்கு தான் இல்லையா, அதே வந்து இப்போ A16 கொண்டு வராங்கன்னு வைங்க, அடுத்த வருஷம் A16 அந்த மினி காம் அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் A16 வருது, அது SE3 அப்படின்னு SE4 சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. பட் அதை விட்டுட்டு 10R தான் திரும்ப கொண்டு வருவேன்லாம் சொன்னால், ப்ரைஸிங் கூட ஒரு $100 இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுக்குறது வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக கொடுக்கணுங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். வேறு எதுவும் இல்லை, சும்மா திரும்பியும் அதில் பழையமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும். இப்போ இந்த எஸ்சி 2022 அதே கதை தான். ஸோ ஒரு சிலர் அது செமையாக சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எடு எங்கே அந்தளவுக்கு காண்டேற்றும். ஓகே ப்ரோ, ஸோ வேறு ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோன் ரிலேட்டடாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான பதிலாக வந்து ஒரு கமெண்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கோம். சிவபரணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்க மாலைய பாக்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சுமிச்சி சௌபாக்யா.